ஹலோ குற்றால பிரியர்களே, வெல்கம் டு குற்றாலம் லைவ் அப்டேட்ஸ். நம்ம குற்றாலம் லைவ் அப்டேட் சேனல்ல குற்றால அறிவுகளை பற்றின நிலைய பதிவு செஞ்சுட்டு வரோம். இன்னைக்கு நம்ம போய்கிட்டு இருக்கிறது குற்றாலம் மெயின் ஃபால்ஸ். குற்றால அறிவு குற்றாலத்துக்கு போற வழிகளில் நிறைய ரோடுகள் எல்லாம் சமநிலைப்படுத்தி புதுசாக ரோடு போட்டிருக்காங்க. மெயினாக குற்றால மெயின் ஃபால்ஸை என்ட்ராகும் போது ரொம்ப கரடுமுரடாக இருக்கும் அங்கே. அந்த இடத்துல சூப்பராக ரோடு போட்டிருக்காங்க. சும்மா ஜம்முன்னு போகலாம். ரோடுகளை சீரமைச்ச மாதிரி குற்றால அருவிகளில் பெண்கள் பகுதியில் குளிக்கிற இடத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்குது, நிறைய பள்ளங்கள் இருக்குது. ஸோ வயசானவங்க குழந்தைகள்லாம் வரும்போது கால் பாதி முட்டளவு உள்ளே போயிருது, அந்த அளவுக்கு குழி கிடக்குது. அது தெரியுமா தெரியலையான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். சாதாரண பாதையில் பள்ளம் இருந்ததுன்னா பார்க்காம போய் விழுவாங்க, ஆனால் இந்த இடத்துல வந்து இருக்கிற பள்ளம் வந்து தண்ணியால் நிறைஞ்சிருக்கிறதுனால அது வந்து பள்ளம் மாதிரியே தெரியாது. ஸோ வந்து ரொம்ப பேருக்கு இது வந்து அவசியமாக இருக்குது. குற்றாலத்துக்கு வர எல்லா பெண்களும், ஏன்னா அது ஒரு மெயினான இடத்துல இருக்கிறதுனால எல்லாருமே அதை கடந்து தான் போக வேண்டியது இருக்குது. ஸோ 175 பேர் வந்து அதில் காலை உற்று தான் எடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் கஷ்டத்தை அனுபவிச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எத்தனை பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேருக்கு இது கஷ்டமாக இருக்குன்றதை புரியும். ஓகே மக்களே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குற்றாலத்தை பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம், எல்லாமே ஐயப்ப கோயில் பக்தர்களால் நிறைஞ்சு வழியுது. சம கூட்டமாக இருக்குங்க, அதுவும் முக்கியமாக ஆண்கள் பகுதியில் சம கூட்டம். பெண்கள் பகுதியில் வந்து கூட்டம் இருந்தாலும் ஆனால் எத்தனை பேர் வந்தாலும் குளிச்சுட்டு போயிடலாம், அந்த மாதிரியானதான் நெருக்கடியான சூழ்நிலை இல்லை. ஆனால் ஆண்கள் பகுதியில் சம நெருக்கடியான நிலை இருக்குது. அது மாதிரி போலீஸும் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, குளிச்சுட்டு சீக்கிரம் போங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் லைனில் விடுற அளவுக்கு கூட்டம்ன்றது இல்லை. ஸோ ஸ்கூல்ஸ்க்கெலாம் லீவ் விட்டாச்சு, ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆரம்பிக்க போது. ஸோ எல்லாருமே வந்து குற்றாலத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ குற்றாலத்தில் எல்லாரும் குளிக்கிறதுக்கு போதுமான அளவு தண்ணீர் விழுது, ஆனால் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அதுக்கு போக இந்த விடுமுறையினால் மக்கள் கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வர வார விடுமுறைகளில் தொடர்ந்து குற்றாலத்தில் கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இன்றைக்கி குற்றாலத்தோட கிளைமேட்னு பார்த்தீங்கன்னா நல்ல வெயில், சம வெயிலாக இருக்குது. ஆனால் அது அந்த தண்ணியை ரீச் ஆகிற வரதான் தண்ணியை பார்த்திங்கன்னா பயங்கர ஜில்லுன்னு இருக்குது, சம ஜில்லு. ஒரு நம்ம மேலே தண்ணி பட்டு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு வர நம்மளுக்கு அந்த ஜில்னஸ்ஸை வந்து உணர முடியுது, அந்த அளவுக்கு ஜில்லுன்னு இருக்குது. வெளியே வந்தோன்னா வெயிலே தெரியலை, சூப்பராக இருக்குது. பட் குற்றாலத்தில் காற்று குளிர் அதெல்லாம் கொஞ்சம் இல்லை. மேபி ஏர்லி மார்னிங் இல்லைன்னா லேட் நைட் வந்தீங்கன்னா கொஞ்சம் குளிர் இருக்கும். அதே மாதிரி ஏர்லி மார்னிங் கண்டிப்பாக பனி இருக்கிறதுனால குளிர் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நம்ம இனிமேல் தொடர்ந்து பதிவிடுவோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தண்ணியோட அளவு, காலநிலை, குளிர்நிலை, மழை, அப்புறம் அந்த எந்த மாதிரி மக்கள் கூட்டம் இருக்குது எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.